ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கவிஷ் குட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரி என்னோடய 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கிலேருந்து எடுத்த ஸ்டோரி. நான் சொல்கிற ஸ்டோரியும் நான் வாசிக்கிற விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நிறைய ஸ்டோரி உங்கள்கிட்ட சொல்ல காத்துட்ருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையோட ஹெட்டிங் என்ன அப்படின்னா, தப்பி பிழைத்த மான். கா கா, காகம் கரைந்து தன் நண்பனான மானை தேடியபடி அழைத்தது. இதோ வந்துவிட்டேன் என்று கூறியபடி துள்ளி குதித்து ஓடி வந்தது மான். காகம், நண்பா நலமாக இருக்கிறாயா? மான், ஏதோ இருக்கிறேன் நண்பா. காகம், குரலில் உற்சாகமில்லையே, ஏன் சோர்வாக பேசுகிறாய்? மான், எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. காகம், நீ என்னோடு வா, உனக்கு புல்லுள்ள இடங்களை காட்டுகிறேன், அங்கு நீ வயிறார புல்லை மேயலாம். மான், நீ என் மேல் மிகவும் அன்பாக இருக்கிறாய், தினமும் எனக்காக அலைந்து திரிந்து புல்லுள்ள இடங்களை கண்டறிந்து வந்து என்னிடம் கூறுகிறாய். நன்றி நண்பா. காகம், நன்றியெல்லாம் கூற தேவையில்லை, எனக்கு சோர்வான நேரத்தில் உன் மீது அமர்ந்து பயணம் செய்கிறேன். நாம் இருவரும் நெடுநாள் நண்பர்கள், ஒருவருக்கொருவர் உதவியாயிருப்பது இது ஒன்றும் புதிதல்லவே. மான், சரி நண்பா, பேசிக்கொண்டே நெடுந்தூரம் வந்துவிட்டோம், இங்கேயே இன்றைய உணவை உண்டுவிட்டு இருப்பிடம் செல்வோம். காகமும் மானும் நல்ல நண்பர்களாக நெடுநாள்கள் இணைந்திருப்பதை நரி ஒன்று கவனித்தது. தன் மனதிற்குள் கொழு கொழுவென இருக்கும் இந்த மானை நாம் எப்படியாவது கொன்று தின்றுவிட வேண்டும். அதற்கு எப்பொழுதும் இணைந்தே இருக்கும் இவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரிக்க வேண்டும், அப்போதுதான் மானை கொல்ல முடியும் என எண்ணியது நரி. என்ன தோழர்களே, எப்பொழுதும் இணைந்தே இருக்கிறீர்கள், என்னையும் உங்கள் நண்பனாக ஏற்றுக்கொள்வீர்களா? மான், அதற்கென்ன, இன்று முதல் நீயும் எங்கள் நண்பனாக எங்களோடு சேர்ந்திருக்கலாம். நரி, நன்றி. காகம், சரி நேரமாகிவிட்டது, இருப்பிடம் செல்லலாம். நரி தன் இருப்பிடம் நோக்கி சென்று விடுகிறது. காகம், நண்பா யாரையும் சீக்கிரமாக நம்பிவிடாதே, அது நமக்கு தான் ஆபத்து. மான், அப்படியெல்லாம் எந்த ஆபத்தும் வந்துவிடாது, நரியை பார்த்தால் நல்லவனாக நல்ல குணமாக தான் தெரிகிறது. காகம், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். மான், ஐயா கருத்து கந்தசாமி பேசியது போதும், வீட்டிற்கு செல், நானும் என் இருப்பிடம் செல்கிறேன், மீண்டும் நாளை சந்திப்போம். அடுத்த நாள் காலை நரி மானை சந்திக்கிறது. நரி, நண்பனே நலமா? மான், அடடே நரியா, என்ன இவ்வளவு காலையில் என்னை தேடி வந்திருக்கிறாய்? நரி, என்னை பார்க், நண்பனை பார்க்க நேரம் காலம் ஏது? உன்னை பார்த்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. மான், ஏன், எனக்கென்ன, என்னை பார்த்தால் ஏன் பரிதாபப்படுகிறாய்? நரி, உடல் மெலிந்து காணப்படுகிறாயோ, சரியான உணவு கிடைக்காததால் கொழு கொழுவென இருக்க வேண்டிய நீ பஞ்சத்தில் அடிபட்டாற் போல் இருக்கிறாய். மான், விலங்குகளுக்குமே இதே உணவு பற்றாக்குறைதான், வானம் பொய்ததால் வனமெல்லாம் பாலைவனமாக மாறி வருகிறது. நரி, பிற விலங்குகளை பற்றி நமக்கென்ன கவலை, எனக்கு தெரிந்த இடம் ஒன்று இருக்கிறது, அங்கே உனக்கு நல்ல மேய்ச்சல் நிலம் உண்டு, என்னோடு வா, உனக்கு மட்டும் அந்த இடத்தை காட்டுகிறேன். மான், நமது நண்பன் காகமும் வரட்டும். நரி, காகத்தை மற்றொரு நாள் அங்கே அழைத்து செல்லலாம், இன்று நீ மட்டும் என்னோடு வா. மான், சரி, இவ்வளவு வலியுறுத்தி கூறுகிறாய், வருகிறேன். நரி மானை விவசாயி ஒருவனின் விளைச்சல் நிலத்திற்கு கொண்டு விடுகிறது. மான் பயிரை நன்கு மேய்ந்து பசியாறிய பிறகு இருப்பிடத்திற்கு திரும்புகிறது. இச்செயல் காகத்திற்கு தெரியாமலே தொடர்ந்து நீடிக்கிறது. விவசாயி தன் விளைச்சலை பாழாக்கும் விலங்கை பிடிக்க முடிவு செய்கிறான். அடுத்த நாள் வழக்கம் போல் மான் நரியோடு அந்த வயலுக்கு சென்று பயிரை மேய்கிறது. அந்த நேரத்தில் விவசாயி வருவதை பார்த்தவுடன் தப்பிக்க நினைத்த மான் வேகமாக ஓடும்போது அருகிலிருந்த கம்பி வலையில் எதிர்பாராமல் சிக்கிக்கொள்கிறது. இதை அறிந்த நரி எதிர்பார்த்து கொண்டிருந்த வாய்ப்பு வந்துவிட்டதை நினைத்து மகிழ்ந்தது. அம்மானை அப்படியே தவிக்க விட்டுவிட்டு ஓடிப்போய் அருகிலுள்ள கரும்பு வயலில் மறைந்து கொண்டு நடக்க இருப்பதை கவனித்து கொண்டிருந்தது. காகம், நண்பா நண்பா, எங்கே இருக்கிறாய்? காகம் தேடி வருகிறது. என் ஆறுயிர் நண்பா, இங்கேயே இருக்கிறாய்?
ஐயோ, வலையில் மாட்டி கொண்டாயா? கத்துவதற்கு கூட முடியாத நிலையில் இப்படி கம்பி வலையில் சிக்கி கொண்டாயே. சரி சரி, நீ தப்பித்து கொள்ள ஒரு யோசனை சொல்கிறேன். விவசாயி அருகில் வரும் வரை நீ இறந்தது போல் அசையாமல் இரு. விவசாயி உன்னை வலையிலிருந்து விடுவித்தவுடன் நான் மரத்திலிருந்து கா 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 என்று குரல் கொடுக்கிறேன். உடனே தப்பித்து விடு. விவசாயி: ஹோ மானா, நீதான் இத்தனை நாளாக என் பயிரை நாசப்படுத்தினாயா? இன்று வலையில் மாட்டிக்கொண்டாய் என்று கூறியவாறே மானை பிடிக்க வருகிறான். ஹோ, இறந்து விட்டது போல் இருக்கிறதே. சரி, வலையிலிருந்து மானை விடுவித்து வீட்டிற்கு எடுத்துச் செல்வோம் என்று சொல்லிக்கொண்டே வலையிலிருந்து மானை விடுவிக்கிறான். அப்போது காகம் கரைகிறது. அதுவரை இறந்தவாறு நடித்து கொண்டிருந்த மான் கண்ணிமிக்கும் நேரத்தில் உயிர் பிழைத்தால் போதும் என துள்ளி பாய்ந்து வேகமாக ஓடியது. விவசாயி: அடடே, மான் என்னை ஏமாற்றிவிட்டதே. தன் நீண்ட தடியை எடுத்து ஓடும் மானை நோக்கி வேகமாக வீசுகிறான். அந்த தடி பதுங்கியிருந்த நரியின் மேல் பட்டு நரி மயங்கி கீழே விழுகிறது. விவசாயி ஏமாந்து போகிறான். சிறிது நேரத்திற்கு பின் மயக்கம் தெளிந்து எழுந்த நரியிடம் காகம்: நரியே, உன் வஞ்சக எண்ணம் உனக்கே கேடாக முடிந்தது. நம்பினவர்களுக்கு என்றும் துரோகம் செய்யாதே. நரி வெட்கி தலை குனிந்தவாறே: மன்னித்துவிடு நண்பா, இனிமேல் இப்படி நடந்து கொள்ள மாட்டேன். காகம்: தன்னை போல் பிறரையும் நேசிக்க வேண்டும். நண்பர்களோடு உண்மை அன்புடன் பழக வேண்டும். ஸோ இதோட நீதி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆபத்தில் உதவுவானே உண்மையான நண்பன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ பாய், தேங்க்யூ.